அவ்வளோதானே, வாங்க. அதாவது உங்களை எதுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அன்னதானம் தைப்பூச அன்னதான வீடியோ நீங்கள் போட்டப்போ எனக்கு கண்ணில் அவ்வளோ. அதுக்கப்புறம் நானும் ஒரு ரெண்டு வாரம் வந்து ஒரு 30 பேருக்கு நான் பார்சல் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். உங்களை பார்த்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அண்ட் ஐ ஹவ் ஸ்பெண்ட் மோர் தேன் 2-3 lakhs கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் வித்தியாசமான கிளாஸஸ். அண்ட் லாஸ்ட் 2 hours நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த செஷனுக்கு முன்னாடி இது எந்த கிளாஸ்லேயும் கிடைச்சதே கிடையாது. ஸோ இட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிளாஸ் ஐ ஹவ் எவர் பீன். And this was the most economic also. And so glad that I met you after so many years and the opportunity to get here. And this series, we have a lot of classes. And the second point, the ultimate, the most loving point of him was in the seeking, we have a Thiruvanamale, we have a class, we have a class, we have a class, we have a Jeevan, we have a Gadi, இல்லை இதை இந்த கல்பம் காயக்கல்பம் எப்படி இங்கே கொண்டு வரலாம், இதை நாங்கள் அகஸ்திய விந்துநிலை தனியாக இருந்து விந்தை கண்டால் இது மாதிரி நாதுமதி குருவாய்ப்பும் இது அந்த கல்பம்லாம் எப்படி இங்கே பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ, தம்பி இதெல்லாம் 10-15 வருஷம் ஆச்சு நாங்கள் கண்டுபிடிக்க, இதை நான் உங்களுக்கு எப்படி அசால்ட்டாக கொடுக்க முடியும், 1 செகண்டில் கொடுத்தது யாருனாலும் முடியும், சான்ஸே கிடையாது. இ வாஸ் லிட்ரலி ஸ்வீட், கிறிஸ்டல் கிளியராக ஒரு விஷயத்தை ரொம்ப ப்ராக்டிக்கலாக, அதாவது ஓஷோ ஜோர்பாதா புத்தான்னு ஒரு 50 இயர்ஸ் பேக் சொன்னாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஓஷோத வள்ளலார்னு நம்ம இவ்வளோ சொல்லலாம். திஸ் ஜென்ரேஷன் லீடர் ஆஃப் என்லைட்மெண்ட் அண்ட் வி ஆர் வெரி கிளாட் தட் வி ஹாவ் யூ. என்லைட்மெண்ட்னு ஒரு வீடியோ பார்த்தீங்க, ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் அன்னைக்கு, ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வீக்கே நான் போய் ஐயா ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தேன், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் அங்கே உட்காந்து பேசுறது நான் பார்க்கணும்னு இருக்கு, அதுக்கு தான் நான் கனெக்ட் ஆகுனேன்னு. சத்தியமாக ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு எனக்கு ரொம்ப கடுப்பு எதுக்கணும்னா, அவங்களுக்கோ மேலே இருக்கிற மாதிரி நாங்களாம் அவங்கள தொடுறதே அவ்வளோ பாவம்ன்ற மாதிரி நினைக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண வைப்பாங்க நம்மளை. பட் நீங்கள் யூல வாட் டு டெல், வெரி காமன் மேனாக வந்து ஹக் பண்ணுறது இல்லைன்னா அவ்வளோ அழகாக பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா, தேங்க்யூ ஸோ மச். மோட்டிவேஷனுங்கிற பேரில் நிறைய கருத்தாக பேசுவேன், பட் என்ன வெளியில் பேசினாலும் எனக்கும் உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள் சில காயங்கள் அப்படிங்கிறது இங்கே அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சதை நான் நல்லா உணர்றேன். இன்ஃபேக்ட் அப்படிலாம் சில மெடிடேஷன் பண்ணதுனால தான் இப்போ இந்த பாடியில் உயிர் இங்கே நின்று பேசின்னு இங்கே கற்றுக்கிட்ட இந்த மெடிடேஷன் இது மூலமாக இன்னும் எனக்கு சில வேற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. இது நிச்சயமாக லைஃப் லாங் எனக்கு கை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜீவ சமாதி பற்றி சொல்லியிருப்பீங்கல்ல, அதுக்கப்புறமா உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 11 ஜீவ சமாதிக்கு இந்த 1 மாசத்துலேயே நான் போயிட்டு வந்துட்டேன். வெரி குட், திருச்சியில் என்னை சுற்றி எக்ஸலண்ட். ஒரு 11 ஜீவ சமாதிக்கு போகக்கூடிய வாய்ப்பு அது உங்க மூலமா தான் கிடைச்சிச்சு, ரொம்ப 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 நன்றி. ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் எங்கள் வீட்டில் இவருடைய கிளிப்பிங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இவருடைய டாக் பார்த்து தான் நான் ஜீவ சமாதியை படித்து சரி இது போயிட்டு வந்துடலான்னு போனோம். நிஜமாவே ரொம்ப அமேசிங். 45 மினிட்ஸ் நான் அங்கே உட்காந்துருந்த ஜீவ சமாதியில் எனக்கு கண்ணு திறக்கவே விருப்பம் கிடையாது, பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கெல்லாம் டைம் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும். உங்களுடைய சேவை டெஃபினட்டாக உலகம் முழுவதும் பல பேருக்கு அது தெரிய வரணும். உங்கள் கிளிப்பிங்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் சப்டைட்டில் இருந்ததுனா கூட என் பையனை நான் அது பார்க்க சொல்லுவேன். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது செப்டம்பருக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் ப்ரோவோடது. வந்து இன்றைக்கி நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே நிச்சயமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்றதுக்கான என்ன செஞ்சால் தீரும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் இவரோட வீடியோவும் மொத்தமாக பார்த்தது எத்தனை பேருன்னு தெரியல, ஆயிரக்கணக்கான வீடியோஸ் போட்டிருக்காரு, அத்தனை வீடியோவையும் ஒரு 3 மாதத்தில் ஃபுல்லாக பார்த்து முடித்தேன். நான் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணேன். எல்லாருமே பார்த்துட்டு அவ்வளோ பேருக்குமே வந்து லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ். இன்னும் சொல்லப்போனால் இது வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாகி இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹாப்பினஸ் மட்டும்தான் லைஃப்பில் இருக்குது. எவ்ரி செகண்ட் வந்து மிராக்கிள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு சரி பண்ணாராக இருந்தாங்களா, ஆனால் நான் போயிட்டு அவர்கிட்ட வந்துட்டு ப்ராப்ளம்னு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இப்போ வரைக்கும் வந்து எனக்கு அது மறக்கவே இல்லை. யார் கேட்பா நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு, நம்ம அம்மா அப்பா தான் கேட்பாங்க. கரெக்டாக நம்மளை வந்து நம்மளோட பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான யாருன்னா அம்மா அப்பா கேட்பாங்க, இல்லைன்னா குரு. தீட்சா கிளாஸில் வந்து எனக்கே தெரியாது
எனக்கு அதெல்லாம் உள்ள இறங்குமா, நிச்சயமா எனக்கு இறங்காது, ஏன்னா நான் வந்து அவ்வளோ டைட்டா இருக்கேன். ஸோ என்னால் வந்து மன்னிக்கவும் முடியாது. அன்பு வந்து அதாவது என்ன சொல்றதாரு, ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து நீங்க அந்த அளவுக்கு வந்து அன்பை வந்து அன்பு அவ்வளோ காட்டணும்னு எவ்வளோ காட்டுறது இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம அந்த தன்மையிலே நம்ம இல்லையே, அப்போ நம்மளுக்கு எல்லாம் இறங்குமா அப்படின்னு பார்த்தா ஆனால் தெரியாது. தீட்சை கொடுக்குறப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. 20 நிமிஷம் நானே இல்லை. So in what way we are adding a people's life, like to bring a peace and harmony. So that's the question which I got it right now. So அதுதான் வந்து ஒரு பெரிய சேஞ்ச். அடுத்தது வந்து இதை வெளியில் சொல்லக்கூடாது அந்த மாதிரியும் நீங்கள் சொல்லலை, அது இன்னும் ரொம்பவே பிடிச்சது. நீங்கள் எனக்கு கண்ணிலேயே தண்ணி வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ண போதேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் நல்லா அமையறதுக்கு மெயின் வந்து இந்த வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே நம்ம தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி இந்த 4 இயர்ஸாக தான் என்னோடய ஹெல்த் வந்து, அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆக்டிவாக வெரி ஆக்டிவ். வீட்டில் வந்து 100 பேருக்கு கூட என்னால் அலட்சியமாக சமைக்க முடியும், அவ்வளவு வேலை செய்வேன். இருந்தேன்னா இப்போ அப்படி இருக்கேன். என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட், எனக்கு திருப்பி அந்த பழைய இதெல்லாம் கிடைக்கணும், அந்த தெம்பு எனக்கு வரணும். 4 பேருக்கு நான் செய்கிற நிலமையில் அது மாதிரி சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் திரும்பி நான் போகணும். அப்படிதான் நான் இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அதுக்கான ஹெல்த்தை கடவுள் கொடுக்கணும். அப்புறம் பெங்களூரில் தமிழ் ப்ரோக்ராம் பண்ணினது எனக்கு இன்னும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதே நீங்கள் இங்கிலீஷில் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காது. இதே மாதிரி நீங்கள் எல்லா ஊர்லேயும் தமிழில் பண்ணணும்னு கேட்டு நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்சால் ஒரு தடவை சிங்கப்பூர்லேயும் பண்ணுங்கள், ஏன்னா என்னோடய சின்ன பையன் சிங்கப்பூரில் தான் இருக்கான். அவனையும் அவன் வைப்பையும் கலந்து கொடுத்துருக்கேன். உனக்கு வந்து ஃபர்தராக உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு குரு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை நான் இன்னைக்கு புரிஞ்சுட்டேன். மிக சிறப்பாக பண்ணிடலாமா? எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் விருப்பம், உங்கள் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். குருமார்களினுடைய பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்கின்றன. நன்றிமா. குருவே சரணம். ரொம்ப மன திருப்தியா இருக்கு. உங்க பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்னா, எப்பவுமே உங்க ஆசீர்வாதம், அப்பாவோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும். நீங்கள் அனைவரும் நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன் மக்கள் பெற்று எல்லாம் வல்ல பரம்பொருளின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்க பெற்று நீங்கள் உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை அடைந்து அருட்பெருஞ்சோதியை காண வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்து வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.